இயேசுவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் பெயருக்காக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சொந்த நீதிக்காக அல்ல. அதனால தான் நீங்க ஜெபத்தை முடிக்கும்போது என்ன பேர் சொல்லி முடிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தர்றதை என் பேருக்கு தர வேணாம், எங்க அப்பா பேருக்கு தாங்க. Have the rights to have the commonwealth of Israel. நம்ம எல்லோருக்கும் அந்த சுதந்திர வீதம் இருக்கிறது. ஸோ போன வாரம் பார்த்தோம் இயேசுக்கு பிள்ளையானதுனால நியாயப்பிரமான நீதி நம்மள்கிட்ட நிறைவேறிட்டு இருக்கு, நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு பழைய ஏற்பாடுகளை பூந்து எந்த ஆசீர்வாத வசனத்திலையும் கையை வச்சிடலாம். நீங்கள் பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டில் பூந்து சொல்லுங்க, எந்த ஆசீர்வாத வசனத்திலையும் கையை வைக்கலாம். ஏன்னா வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் ஆமேன் என்றும் இருக்கிறது. பஃபே போறீங்க, பஃபே சிஸ்டத்துக்கு உங்களுக்கு வந்து 1200 ரூபா கட்டிட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டீங்க. அப்படி நீ உள்ள நுழைஞ்சிட்டு நல்லா கவனிங்க, தட்டை எடுத்துக்கிறீங்க, அங்கே அப்படியே வந்து எங்க சூப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரெட் இருக்கு, பட்டர் இருக்கு, ஜாம் இருக்கு, வந்து என்னப்பா ட்ராகன் சிக்கன் இருக்கு, வந்து வேற என்ன எல்லா ஐட்டமும் இருக்கு. நீ உள்ளே போன உடனே கூட்டிகிட்டு போனால் பார்த்து இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் இதை எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். திரும்ப மூணாவது இடத்துக்கு போய் அடுத்த ஒரு ஐட்டத்தை பார்த்து இதை எடுத்துக்கலாமா? அவர் சொல்கிறார், தம்பி இங்கே இருக்கிற எதை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், எந்த ஐட்டம் நீ சாப்பிட்லாம். ஏன்னா இந்த எல்லா ஐட்டத்துக்கும் சேர்த்து தாண்டா நான் பே பண்ணியிருக்கேன். பைபிள் ஒரு வாக்குத்தத்தை எடுத்துட்டு இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்தது நல்லா இருக்கே, எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த அதிகாரம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சிலுவையில் இயேசு கொடுத்த கிரயத்தினாலே என்றும் அடுத்து ஆமென் என்றும் கைத்தட்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. 10 கார் இருக்கு. இப்போ மாசம் மாசம் என் வாக்குத்தத்தம் சொல்லி இந்த மாசம் நான் என்ன காரை எடுக்கிறேன்றதுதான் மேட்ரு. இந்த மாசம் புது காரை நான் வாங்கலை, இந்த மாசம் இந்த காரை எடுக்கிறேன். I have 10 cars, 15 cars. அதில் இன்னைக்கு எந்த கார் எடுக்க போகிறேன்? ஆவியான் சொல்கிறார், எல்லா காரும் உனக்கு தான். ஜூலை மாதம் எந்த கார் எடுக்க போகிறேன்? என் அன்புக்குரியவர்களே, ஸோ நீங்கள் பிள்ளையாக இருக்கிறதுனாலே நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். யோவான் 1:12 வாசித்துட்டு ரோமர் 8:14 வாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, கை தூக்குங்களேன், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், லீகல் ரைட்ஸ் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், இவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்ற வசனம்லாம் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளதோ, உண்மை உள்ளதோ, அதே அளவு வல்லமை உள்ளது, உண்மை உள்ளது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற வசனம். பிள்ளை ஆன பிறகு உங்களோட டைமென்ஷன் மாறுது. நீங்கள் கம்ப்ளீட்லி இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் டிட்டாச் ஆகிடுறீங்க. ஆமென். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் பெயருக்காகத்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சொந்த நீதிக்காக அல்ல. அதனால தான் நீங்கள் ஜெபத்தை முடிக்கும்போது என்ன பேர் சொல்லி முடிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தர்றதை என் பேருக்கு தர வேணாம், எங்கள் அப்பா பேருக்கு தாங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதனால எஸ்தர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம்,
அப்பா பேர்ல ராஜா பேர்ல ஒன்னு சொன்னா வாசிங்க எஸ்தர் 8:8 இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதர்க்காக எழுதி ராஜாவின் நாமத்தினால் எல்லாம் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாம் சொல்லுங்க இயேசு யாரு இயேசு யாரு உங்களுக்கு அப்பா இயேசு யாரு ராஜா பிலாத்து கேட்டா நீ ராஜாவா ஆம் நான் ராஜா தான் அப்படின்னாரு பேதுரு பார்த்து கேட்டா நீ அவனுடையவனா இல்ல சார் சந்தர்ப்பவாதி ஆனா இயேசு பார்த்து கேட்டா நீ ராஜாவா ஆம் நீ சொல்லியபடி நான் ராஜா தான் அப்ப ராஜாவின் நாமத்துல நீங்க பேசுறீங்க ஒரு ஜப குறிப்பு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்றீங்களே அந்த இயேசு கிறிஸ்து யாரா ராஜா